ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அகஸ்டினோட மேஜிக்கை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காயின் மேஜிக்கை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு காயின் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு காயின் வந்துருச்சு. மூணு காயின் வந்துருச்சு. இதோட ட்ரிக்கு நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணதுன்னு. இப்போ நம்ம ட்ரிக்கை பார்க்கலாம். நம்ம கையில் இப்படி காயினை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடியன்ஸ் மாதிரி ரெண்டு கையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த கை இப்படி இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரே மாதிரி தான் இப்படி வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. கையை வைக்கும் போது இப்படியே வாங்க. ஏன்னா இப்படி இந்த கை இப்படி இருக்கும்போது இந்த கை இப்படி தான் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படி வச்சுக்கோங்க. பண்ணும்போது இந்த கையில் காசு அப்படியே தான் இருக்கணும். இப்போ நம்ம விட்டோடனே இந்த கையில் ரெண்டு காசு வந்துடும். தூக்கி காமிக்க வராது, அப்படியே தள்ளிட்டு வந்துடணும். தள்ளிட்டு வந்தோடனே இந்த கையை பாருங்கள். இந்த கையை இங்கே மூணு ஆயிரும். இந்த கையில் காயின் மாறியணுங்கிறதுனால தூக்கும்போது இப்போ தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள். தூக்கும்போது இப்படி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டிங்கன்னா காயின் மாறி போயிடும். அது கீழே தான் இருக்கும். ஓகே. ஸோ நாம் செகண்ட் மேஜிக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இதுக்கு தேவை ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. இது எதுலேயுமே இருந்துக்கோங்க. எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. பாருங்கள். இப்போ நான் இந்த ஒரு காயின் எடுத்துக்கிறேன். இந்த காயின் எடுத்துக்கிறேன். இந்த காயினை கட்சிக்கு சென்டரில் வைக்கிறேன். பாருங்கள், இந்த காயினை கட்சிக்கு சென்டரில் வச்சுருக்கேன். பாருங்கள், கட்சிக்கு சென்டரில் தான் இருக்குது. நான் காயினை இங்கே விட்டுட்டேன். ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். காயினே இல்லை. பார்த்தீங்கன்னா காயினே மறந்து போச்சு. உண்மையாக சொல்கிறீங்க. பாருங்கள், காயினே இல்லை. இந்த காயின் எங்கே போயிருக்கும்? பாக்கெட்டில் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி பாக்கெட்டில் வந்துச்சு. இப்போ நான் சொல்ல போகிறேன். கட்சி பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் மாதிரி காயின் காமிச்சிட்டு வச்சோடனே இப்படி வந்துடுங்க. ஏன்னா இப்படி வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறது தெரிஞ்சிடும். அதனால் டக்குன்னு வச்சோடனே இப்படி வந்துடுங்க. வந்தோடனே இந்த கையை அப்படியே பாக்கெட் கிட்டே கொண்டு போங்க. இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தீங்க, பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை மட்டும் கொண்டு போயிட்டு அப்படியே பாக்கெட்டில் நைஸாக போட்டுருங்க. நைஸாக போட்டோடனே அப்படி கையை விட்டுட்டு இந்த காயினை இப்படி காயின் இருக்கிற மாதிரி இது பண்ணிக்குவோம். ஆடியன்ஸ் முன்னாடி இங்கே காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொடக்க போட்டு டக்குன்னு சொடக்க போடணும்னு விட்டுணும். போய் பாருங்கள், சொடக்கு போட்டுட்டு விட்டுட்டு காயின் காமிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.